ஹாய் கைஸ் வெல்கம் டு குருடெக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனியோட ஸ்மார்ட் வாட்ச் 2 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை நான் வந்து ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் இது ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. இதோட அவுட்டர் லுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த வாட்சை பற்றி நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் என்னென்னா ஒரு சின்ன லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மெட்டலில் வாங்கியிருந்தீங்க, மெட்டல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிப்பு தான், நார்மல் ஸ்டிப்பு தான் வேணாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டலில் வந்து லைட்டாக இந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரிமூவ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சை பற்றி பார்க்கலாம். வாட்சோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.6 இன்ச் தான் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு நார்மலியான ஸ்க்ரீனில் வந்து இதேமாரி தான் ஓடிட்டுருக்கோம். கீழே வந்து இந்த டிஸ்பிளேயில் வால்பேப்பரில் எந்த வேணால் இமேஜ் வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பண்ண உடனே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிரும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே பார்க்கலாம். இது செலக்ட் பண்ணுறது வந்து டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இருக்கும், ப்ளஸ் கால்குலேட்டரு எல்லாமே வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காகனா டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிரைட்டான ஒரு வெளிச்சம் தான் வருது. கீழே உள்ள கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஹோம், பேக்கு அண்டு இது வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வச்சிங்கன்னா அலாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா டைமரும் கொடுத்துருக்காங்க இந்த வாட்சில். ஓகே, செட்டிங் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டூ நாட் டிஸ்டர்ப் மோடு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, வைப்ரேட்டரு அண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து காட்டிடும். டிஸ்பிளே ஆப்ஷனில் என்னென்னா பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, வால்பேப்பர், வேக்கப் ஸ்க்ரீன் எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலும் இல்லை ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் இதில் வந்து அலர்ட் ஆகிரும். இந்த வாட்ச் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எந்த டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும், இது கனெக்ட் ஆகிரும். இதோட அவுட்டர் லுக் பாருங்கள். இதில் சைடில் வந்து ஒரு பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓகே, சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 225 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 3 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் என்ன டைப் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைப் ஏ கேபிள், A to B கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நார்மலாக சி டைப் வந்து இதில் கொடுக்கல. இந்த வாட்ச் வந்து எப்போ வந்து வந்தது அப்படின்னா 2013 வந்து இந்த வாட்ச் வந்து மேக் பண்ணிட்டாங்க சோனியிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தரப்புலேருந்து எந்த ஒரு விதமான ஸ்மார்ட் வாட்சும் விடலை. இது சோனி ஸ்மார்ட் வாட்ச் 2 அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே கிடைக்குது. ஒரு 3 டேஸ் வரைக்கும் வந்து இது நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வால்பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ஜஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு உங்களை ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாலே வந்து உங்கள் மொபைலில் வந்து இது பேர் ஆயிரும். ஓகே, இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 260 ரெசல்யூஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கனாலே வந்து இது ஆன் ஆகிற மாதிரியான டைப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 3 வெர்ஷன் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக தான் இருக்குது, பட் ஆனால் கனெக்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏதாவது சோனி மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்சை நீங்கள் பை பண்ணலாம். இல்லைனா இந்த வாட்சை பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உள்ள டிவைஸில் போய் தான் நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 இப்போ வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 15000 வந்து இந்த வாட்ச் வந்து கிடச்சிது. பட் நவ் வந்து இந்த வாட்ச் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அவைலபிளாக கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.